இலங்கையில் மீண்டும் ஒரு போராட்டம் அவசியம், முக்கிய அரசியல்வாதியின் வலியுறுத்தல். இலங்கையில் தமிழ் மாணவர்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். ஆபத்தான நிலையில் இலங்கையின் சுகாதார சேவை, செஞ்சிலுவை சங்கம் விடுத்துள்ள எச்சரிக்கை. கொட்டி தீர்க்கும் கனமழை, நாட்டு மக்களுக்கு வெளியாகியுள்ள எச்சரிக்கை. நாடு திரும்பிய இளைஞர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். இலங்கையில் கட்சி பேதமின்றி மக்களை வாழ வைக்கும் போராட்டத்தையே அனைவரும் மேற்கொள்ள வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீகொத்தாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அகிலவிராஜ் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களைப் போலவே நாட்டின் எதிர்காலத்தையும் கஷ்டப்படுத்தும் போராட்டமாக இருந்தால் நாட்டுக்கு எந்த பயனும் இல்லை. இந்த நாட்டு மக்கள் புத்திசாலித்தனமாகவும் தீர்க்கமாகவும் சிந்திக்க வேண்டிய காலகட்டம் இது. எரிவாயு வரிசைகள், மின்வெட்டு, பொருட்களின் வெளியேற்றம் போன்ற பிரச்சனைகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வெற்றிகரமாக கையாண்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தமிழர்கள் செறிந்து வாழும் பகுதியில் உள்ள பாடசாலை குழந்தைகள் பெருமள மாணவர்கள் பாடசாலையை விட்டு இடைவிலகுவதாக தகவல் கிடைத்துள்ளது. அதிலும் வடக்கு கிழக்கு மலையகம் உள்ளிட்ட தமிழர் பகுதிகளில் இருந்து மாணவர்கள் அதிகமாக இடைவிலகுகின்றனர். பொருளாதார நெருக்கடி மற்றும் சமூகத்தில் எழுந்துள்ள பாரிய பிரச்சினை காரணமாக இவர்கள் பாடசாலையை விட்டு விலகுகின்றனர். பெற்றோருக்கு மற்றும் சமூகத்துக்கு கட்டுப்படாத நடத்தை கோலத்தை இவர்கள் காட்டுகின்றனர் என பலரும் சுட்டிக்காட்டுகின்றனர். எமக்கு பொருளாதார நெருக்கடி ஒன்றும் புதிதல்ல. எம்மில் பலர் அதிலிருந்து மீண்டு இன்று உயரிய நிலையில் இருக்கின்றனர். அவர்களை நாம் உதாரணமாக மனிதர்களாக நாம் கூறியிருக்கின்றோம். இலங்கையில் சுகாதார சேவை மிகவும் ஆபத்தான நிலையில் இருப்பதாக செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் மருத்துவ உபகரணங்களின் பற்றாக்குறை மற்றும் மின்வெட்டு காரணமாக சுகாதார சேவை வீழ்ச்சியடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள சமீபத்திய ஆய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலைமை காரணமாக அவசர மற்றும் பொது சுகாதார சேவைகள் இரண்டும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ உபகரணங்களின் பற்றாக்குறை காரணமாக சில வழக்கமான அறுவை சிகிச்சைகள் கூட ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் இரத்த மாற்ற சேவைகள் சீர்குலைந்துள்ளதாகவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. இந்த நிலைமை பெருந்தோட்ட மக்களுக்கு மிகவும் கடுமையானதாக மாறியுள்ளதாகவும் தரமான சுகாதார சேவையை பெற்றுக் கொள்வதில் மிகவும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மேற்பார்வையில் அமைச்சருடன் தொடர்புடைய நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அரச அதிகாரிகளின் பங்களிப்புடன் இந்த நடமாடும் சேவை இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிலிருந்து நாடு திரும்பிய இலங்கையர்களின் குடியுரிமை பெறுதல் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக எதிர்வரும் 31 மற்றும் நவம்பர் மாதம் முதலாம் தேதிகளில் நடமாடும் சேவைகள் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சுமார் 7,000 குடும்பங்களைச் சேர்ந்த 12,500 மேற்பட்டவர்கள் வட மாகாணத்திற்கு திரும்பி மீண்டும் குடியேறியுள்ளனர். அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மேற்பார்வையில் அமைச்சருடன் தொடர்புடைய நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளின் பங்களிப்புடன் இந்த நடமாடும் சேவை இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் மீண்டும் ஒரு போராட்டம் அவசியம், முக்கிய அரசியல்வாதியின் வலியுறுத்தல். இலங்கையில் தமிழ் மாணவர்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். ஆபத்தான நிலையில் இலங்கையின் சுகாதார சேவை, செஞ்சிலுவை சங்கம் விடுத்துள்ள எச்சரிக்கை. கொட்டி தீர்க்கும் கனமழை, நாட்டு மக்களுக்கு வெளியாகியுள்ள எச்சரிக்கை. நாடு திரும்பிய இளைஞர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல்.